விவகாரத்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தை கூறி குடும்ப வன்முறையிலிருந்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் 2015 அந்த வழக்கில் இருந்து விலக்கு பெற முடியுமா? அது பற்றி சட்டம் என்ன சொல்கிறது? குடும்ப வன்முறையிலிருந்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் 2005 ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அப்படிங்கிற ஒரு மைய சட்டம் வந்து அது இந்தியா முழுமைக்குமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து பெண்கள் பாதுகாப்பு வந்து முக்கியம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக அவங்களுக்கான உரிமைகள் சரி, அவங்களுக்கான எந்த விதமான ஒரு தீங்கும் வந்து ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க வந்து தன்னுடைய கணவர் இல்ல அவங்களுடைய உறவினர்கள் அது தொடர்பாக வந்து ஒரு வழக்கு தொடுக்கும் உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அப்படி அந்த பெண் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார், அது ஒரு நீதிமன்றத்தில் நடக்கிறது, அதில் அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, குழந்தையை வந்து அவங்களிடம் வந்து பெற்றுக்கு வந்து குழந்தை வந்து அப்பாட்ட இருக்குன்னா அந்த அப்பாட்ட வந்து குழந்தையை வந்து சட்டப்படியாக வந்து பெற்று தாயிடம் ஒப்படைத்தல், இருப்பிடம் தருதல் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்கும் சட்டமாக அந்த சட்டம் இருந்து வருகிறது. ஆனா அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கும் பொழுது அதுல ஒரு நிலைப்பாடு ஒன்று, அதாவது அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தரப்பினரிடையே வந்து ஒரு விவகாரத்து வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அதுவும் நிலுவையில் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த விவகாரத்து வழக்கு தாக்கல் செயல்பட்டதுனால இது என்னை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யாரும் எடுத்துவிட முடியாது அப்படிங்கறதுல வந்து சட்டம் கடுமையாக இருக்கிறது. அந்த சட்டம் வந்து ஒரு சிவில் வழக்கு, விவகாரத்து வழக்குங்கிறது இரு தரப்பினருக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு தனியாக ஒரு நீதிமன்றத்தில் நடக்கிறது. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விட்டதுங்கிற ஒரு காரணத்தை கூறி இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாப்பு சட்டத்திலிருந்து எனக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து தள்ளுபடி செய்யப்படணும் இல்லை எனக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு கேட்பதை வந்து நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதியரசர் எம் எம் சுந்தரேஷ் அவங்க முன்னாடி 2015 ஜூன் கடைசி வாரத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. வழக்கினை தாக்கல் செய்தவர் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து கணவருக்கு எதிராக மனைவி வந்து வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல, அதுல வந்து கணவருடைய உடன் பிறந்தவர்கள்ன்ற காரணத்துக்காக எங்களையும் தரப்பினராக அவங்க போட்டு அந்த வழக்கு நடந்து கொண்டு வருகிறது. இந்த இடையில வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வந்து விவகாரத்து வழக்கு அதுவும் நடந்து வருகிறது. ஆகவே வந்து இந்த விவகாரத்து வழக்கு நடக்கிற காரணத்தினால இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் சட்டத்தின் வாயிலாக வந்து தாக்கல் செய்யப்பட்ட எம்சி கேஸ்ல இருந்து எங்களுக்கு வந்து விலக்கு அளிக்கணும், எங்களை அந்த வழக்குல இருந்து நீக்கம் செய்யணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க. அதுதான் நீதியரசர் எம் எம் சுந்தரேஷ் முன்னாடி வருகிறது. அந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி வந்து அவர் சொல்றாரு, இந்த சட்டம் வந்து ஒரு சிவில் விஷயமான ஒரு நடைமுறை, இதை பொறுத்த வரைக்கும் விவகாரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த வழக்கிலிருந்து விலக்கு பெறும் ஒரு விஷயத்தை வந்து உரிமையாக கோர முடியாது. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படிங்கறதே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து எதிராக நடக்கக்கூடிய கொடுமையிலிருந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டமாக இருந்து வருகிறது. அந்த பாதுகாப்பு சட்டத்தை வந்து அவங்களை பாதுகாக்கும் ஒரு நோக்கத்தோடு இருக்கும் ஒரு சூழல்ல விவகாரத்து வழக்கு தாக்கல் பண்ண காரணத்தினால அந்த வழக்கை வந்து நடத்தக்கூடாது, அதை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த எம்சி கேஸ் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு வந்து 6 மாத காலத்துக்குள்ளாக வந்து அதை நடத்தி முடிக்கணும் நான் உத்தரவிடுகிறேன். ஏன்னா அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதே வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மற்றும் அநீதிகளை பொறுத்த வரைக்கும் விரைவான ஒரு நீதி கிடைக்கணுங்கிற காரணத்துக்காக சொல்லி அந்த வழக்கை அவர் தள்ளுபடி பண்ணிடுறாரு. ஆக சட்டத்தின் பார்வையில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து அதன் சார்பாக தொடரக்கூடிய ஒரு வழக்கு, அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது விவகாரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் அதை அடிப்படையாக காண்பித்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டை வந்து அந்த சட்டப்பிரிவின் கீழாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்யணுங்கிற கேட்கிற உரிமையை வந்து சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்து